நான் வந்து இந்த சீமைச்சக்கா வச்சு மசாலா கறி போட்டிருந்தேன்ல, அதுக்கு நிறைய பேர் வந்து இது வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் ரொம்ப பாப்புலர் அண்ட் நிறைய ரெசிபி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதோட நேம் வந்து அவங்க வந்து பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த பிரெட் ஃப்ரூட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, தம் பிரியாணி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ நம்ம பிரெட் ஃப்ரூட்டை இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு, ஏன்னா இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அதனால ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ஜாக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஜாக் ஃப்ரூட்னு சொல்கிறத விட பிரெட் ஃப்ரூட்னே சொல்லுவோம். இப்போ நம்ம பண்ண போகிறது பிரெட் ஃப்ரூட் பிரியாணி. ஓகே, ஸோ கட் பண்ணிட்டு இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுக்கோங்க. அதில் வந்து இதை ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடும். ஸோ எதுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த பிரியாணியில் இது வந்து துண்டு துண்டாக இருக்கும். ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ணல அப்படின்னா அது அப்படியே குழஞ்சி போயிடும். நம்ம மசாலா கறியில் வந்து நல்லா குழஞ்சி இருந்துச்சு தெரியுமா, அதுக்கு அது நல்லாயிருக்கும். பட் பிரியாணிக்கு நமக்கு பீஸ் பீஸாக வேணும், அதனால் நல்லா கிறிஸ்பியாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கா. ஸோ இதை வந்து வடிகட்டி எடுத்துடுறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல் எல்லா கட் பண்ண எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. நம்ம பிரியாணிக்கு தேவை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெட் ஃப்ரூட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்ததை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதுவே நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ நல்ல ஃபேர்மாக இருக்குது, அதனால் ஃப்ரை பண்ணியாச்சு. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணேன், அதில் வந்து பாதியை எடுத்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் விட அட்வான்ஸாக 30 நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வந்து 1/2 மணிக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நீங்கள் வந்து பெரிய பாட்டில் தண்ணியை நிறைய வச்சு உப்பு போட்டுட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுருங்க. போட்டு அந்த தண்ணி தலத்தலன்னு கொதிக்கட்டும். ஆல்மோஸ்ட் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இதில் வந்து ரைஸை போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ரைஸை போட்டுடலாம். இந்த ரைஸை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து சிக்கன் மட்டன் மாதிரி இல்லை. இந்த பிரியாணி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் போல் தான் தம் வைப்போம். அதனால் நீங்கள் வந்து ரைஸை வந்து 90% குக் பண்ணிடுங்க. ஒரு 10% மட்டும் நம்ம தம்மில் வந்து அது குக் ஆகும். ஓகே, ஸோ இது குக் ஆகட்டும். எப்படியும் வந்து ரைஸ் வந்து 90%னா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 9 to 10 minutes குக் ஆகிடும். சரியா, ஸோ நம்ம ஆனியன்ஸ் வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், இதை ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கடாயில் நான் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல, அதில் எக்ஸ்ட்ரா ஆயில்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 tablespoons போல் ஆயில் வச்சுருக்கேன். இதுலேயும்மா மசாலா பண்ணிட போகிறோம். ஸோ ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 பீஸ் பட்டை. யூஸ்வலாக நம்ம உங்களுக்கு தெரியும்ல, நம்ம மசாலா பாக்ஸில் உள்ள மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சோம்பு,
ஸோ இந்த டிஷ் இந்த பிரியாணிக்கு வந்து சோம்பு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே ஸோ இது பொரியட்டும். இப்போ வந்து இதில் ஆனியன் வச்சுருக்கோம்ல, இந்த ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு வெங்காயத்தை வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்லைஸ்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மசாலா ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆனியன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து சாட்டே ஆகட்டும். ஸோ நம்ம ஆனியன் வந்து இங்கே குக் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஸோ நம்ம ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி இருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 2 பெரிய தக்காளி. ஸோ இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுடலாம், ஏன்னா தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும் அதுக்கு வேண்டி. ஸோ எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது மசாலா ரெடி ஆகிறது. ஸோ இது கடந்து குக் ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ ஓகே, பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வடிகட்டிட போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா மசிய குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஸ்பைசஸ் போடப்போம். ஸோ சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி. ஸோ ஸ்பைசஸை போட்டுட்டு ஒரு 1 மினிட் போல் சாட்டே பண்ணி விடுங்க அந்த பச்சை வாடை போகிறதுக்கு. ஸோ இப்போ இந்த இதில் நல்ல ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு தயிர் ஆட் பண்ண போகிறோம், கட்டி தயிர் ஒரு 1 கப் அளவுக்கு. ஸோ தயிர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுனா இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், காரம் வேணுனா காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ தயிர் ஆட் பண்ணி 1 மினிட் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிரெட் ஃப்ரூட்டு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிரெட் ஃப்ரூட்டை வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க. புதினா இருந்தால் புதினா போடுங்க, என்கிட்ட புதினா இல்லை, பட் புதினா போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது நம்ம மசாலா இன்னும் கொஞ்சம் இது வந்து லிக்விடியாக இருக்கலாம், ஒரு 1/4 கப் தண்ணி விடும். ஸோ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால. ஓகே, ஸோ பட் உங்களுக்கு வந்து மசாலா திக்காக இருந்துச்சு அப்படி கிளுகிளுந்தான் இருக்குன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். என்னம்மா? ஒண்ணுமே வேண்டாமா, அதை வந்து நீ அம்மாட்ட சொல்லிட்டு போறியா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு, இதுதான் நம்மளோட ஜாக் ஃப்ரூட் மசாலா. ஓகே, ஸோ இப்போ நான் ரைஸ் குக் பண்ணல அதே பாட்லேயே அசம்பிள் பண்ணிட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மசாலா, ஸோ பாதி மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஜாக் ஃப்ரூட் மசாலாவில் பாதி அந்த கீழே ஆட் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து ரைஸ் போட்டுடலாம். ஸோ பாதி ரைஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பாட் பாயில் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ். ஓகே, 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 ஓகே. ஸோ கொஞ்சத்தை வச்சிட போகிறேன். ஸோ ரைஸ் லேயர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரைஸ் லேயர் பண்ணதுக்கப்புறம் இந்த மிச்சம் உள்ள மசாலாவை மேலே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த பிரெட் ஃப்ரூட் எல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆனது தான், அதனால் இது குக் ஆகணுங்கிறது நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, குக் ஆகிடுமோன்னு குக் ஆகாதோன்னு பயம் வேணாம். ஏன்னா இது பிரெட் ஃப்ரூட் தான், நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுலேயே இது வந்து குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு தம்மில் நம்ம தம்மில் ஒரு 10 நிமிஷம் போடல, அதுலேயே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடும்.
ஸோ இப்போ நம்ம மசாலா வந்து மேலே லேயர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிச்சம் உள்ள ரைஸை வந்து மேலே ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மிச்சம் உள்ள ரைஸை ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபைனல் கார்னிஷ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன், இல்லைனா எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அது நம்ம தம் பிரியாணி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையும் புதினா. புதினா சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கீ. எஸ், கீ. அதான் இங்கிலீஷில் கீ. எஸ் பேபி. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சு தம் வச்சுருங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு 15-20 மினிட்ஸ் குக் பண்ணால் ரெடி ஆகிடும். ஸோ ரெடியானு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட பிரியாணி கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் நான் தம்மில் வச்சேன். ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கம்ம கம்ம கம்மன்னு நம்மளோட பிரெட் ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் வந்து வச்சுருக்கேன், அதை வந்து டாப்பிங்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ நான் லஞ்ச் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.